இஸ்ரேல் பாரசின் போரில் சீஸ்வேரை கொண்டு வந்து பனிக்கைதில் பரிமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடணும். அப்படி இல்லாட்டி பிராந்தியத்தில் மேற்பெரிய ஒரு போரை எதிர்கொள்ளணும். இந்த இரண்டில் ஏதாவது ஒரு முடிவை கட்டாயம் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் எடுத்தே ஆகணும் என்று இஸ்ரேலோட செக்யூரிட்டி அதிகாரிகள் நெத்தன்யாகு அழுத்தங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஈரான் தரப்பில் இருந்து அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் இரண்டு ஆப்ஷனை கொடுத்திருக்கிறார்கள். அதில் முதலாவது நோ சீஸ்பயர், அதாவது எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையும் இடம்பெறாது, அதே நேரத்தில் பிராந்தியத்தில் மேற்பெரிய ஒரு போரை உருவாக்குவது. இரண்டாவது ஆப்ஷன் என்னென்று பார்த்தால் இந்த இஸ்ரேல் பாலசின் போரோட சீஸ்பயரை கொண்டு வந்து பணிக்கேதில் பரிமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவது, அண்ட் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை ஈரான் மேற்கொள்வார்கள். பட் அந்த பதிலடி தாக்குதலானது ஒரு தடவை மட்டும்தான் நடைபெறும், அந்த அளவுக்கு சிறிய ஒரு பதிலடி தாக்குதலை ஈரான் மேற்கொள்வார்கள். ஆகவே இந்த இரண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை கண்டிப்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் செலக்ட் பண்ணி ஆகணும். பட் இதில் இஸ்ரேல் எதனை செலக்ட் பண்ணுவார்கள் என்று பார்த்தோம்னால் முதலாவதைத்தான் செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதாவது நோ சீஸ்பயர் அண்ட் பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு போரை எதிர்கொள்வது. கண்டிப்பாக இதனைத்தான் இஸ்ரேல் செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் நாங்கள் அமெரிக்காவை எடுத்து பார்த்தோம் என்றால் அமெரிக்கா பிராந்தியத்தில் இந்த போரானது மிகப்பெருசாக விரிவடையக்கூடாது என்பதை உறுதியாக இருக்கிறபடியால் கண்டிப்பாக இரண்டாவது ஆப்ஷனைத்தான் அமெரிக்கா செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. என்னதான் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை ஈரான் மேற்கொண்டாலும் ஒரு தடவை மட்டும்தான் இந்த தாக்குதலை மேற்கொள்ளப் போகிறார்கள். கட்டாயம் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. ஆகவே ஒரு தடவை மட்டும் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொள்வதால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படாது என்றபடியால் இரண்டாவது ஆப்ஷனை அமெரிக்காவானது செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால் பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு போரும் வராது. ஏனென்றால் ஒரு தடவை மட்டும்தான் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி ஈரான் மேற்கொள்வார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற்று அணிக்கைதலை பரிமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுறபடியால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரும் முடிவுக்கு வரும். அண்ட் பிராந்தியத்தில் மிகப்பெரிய எந்த ஒரு போருமே வராதபடியால் மிடில் ஈஸ்டில் போர் பதற்றமானது அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஆகவே இரண்டாவது ஆப்ஷனை தான் அமெரிக்கா செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஈரான் இரண்டு ஆப்ஷனை கொடுத்தபடியால் அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நிறைய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தனும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏனென்றால் கண்டிப்பாக இஸ்ரேல் முதலாவது ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணுவார்கள், அதே நேரத்தில் அமெரிக்கா இரண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவார்கள். ஆகவே இதில் இவர்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுல இரண்டு நாட்டுக்கு இடையில முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. பட் இந்த போரில் போர்நிறுத்தமானது கொண்டு வரப்பட்டு, அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் போர்நிறுத்தமானது கொண்டு வரப்பட்டு பணிக்கேதையில் பரிமாற்றம் செய்யப்பட்டாலே காசா பகுதியில் இருக்கிற மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்படும், அண்ட் பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு போரானது வராமல் தடுக்கப்படும் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை கண்டிப்பாக ஈரான் செய்தே ஆகணும். ஏனென்றால் ஈரானோட இறையாண்மையை இஸ்ரேல் மீறியிருக்கிறார்கள். ஈரானோட நாட்டுக்கு நுழைந்து ஈரானோட தலைநகரில் வைத்து கமாஸோட தலைவரை இஸ்ரேல் கொலை பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே கட்டாயம் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை செய்தே ஆகணும். பட் அப்படி பதிலடி தாக்குதலை செய்யும் போது சின்ன அளவிலான ஒரு சிறிய பதிலடி தாக்குதலை மட்டும் ஈரான் மேற்கொண்டார்கள் என்றால் இஸ்ரேலுக்கும் இழப்புகள் இருக்காது, பிராந்தியத்தில் இந்த போரானது மிகப்பெரிய ஒரு போராக மாறாது, இதனைத்தான் அமெரிக்காவின் நினைப்பார்கள். ஆகவே இதனால் தான் அமெரிக்கா இரண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவார்கள். ஆகவே இந்த போரில் போர்நிறுத்தமானது கொண்டு வரப்பட்டாலே போதும். பட் இதற்கு இஸ்ரேல் ஓகே சொல்வார்கள் என்பதுதான் இங்கே எழும்பியிருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. கண்டிப்பாக இஸ்ரேல் இதற்கு ஓகே சொல்ல மாட்டார்கள். இதனால் இஸ்ரேலுக்குள்ளேயே ஆட்சி மாற்றமானது இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அமெரிக்காவும் சொல்கிற அளவு தான் சொல்வார்கள், அதனை இஸ்ரேல் கேட்காட்டி ஒரு கட்டத்தில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்களோட ஆட்சியை மாற்றி வேறொரு நபரை இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக செலக்ட் பண்ணி அவர் மூலம் அமெரிக்கா சொல்வதை கேட்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. பட் எது நடக்கும் என்பதை நாங்கள் வெயிட்பண்ணித்தான் பார்க்கணும். இஸ்ரேல் ஈரான் போரை பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடண்டும் அமெரிக்காவோட பிரசிடண்ட் எலெக்ஷனில் போட்டியிட போகிற நபருமான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகுவோட போன்கோல் வழியாக பேசியிருக்கார். இப்படி போன்கோல் வழியாக பேசும்போது பணிக்கேதலை பரிமாற்றம் செய்வதற்காண்டியும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் போர்நிறுத்தத்தை கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட சொல்லி நெத்தன்யாகு அவர் சொன்னதாக செய்தியிலானது வெளியே வந்திருக்கு. இப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னவுடனே நெத்தன்யாகு அவர்கள் கேட்பாரா என்று பார்த்தோமென்றால் அதனை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கென்றே சொல்ல முடியும். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த பிறகு ஜோ பைடன் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கல, இஸ்ரேலை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் நெத்தன்யாகுவும் தன்னுடைய முழுமையான சப்போர்ட்டை தெரிவித்தபடியால் ட்ரம்ப் அவர்கள் சொல்வதை இஸ்ரேல் கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமில்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருந்தபோதுதான்
இஸ்ரேலோட தலைநகரமாக ஜெருசலத்தை அறிவித்திருந்தார்கள். அதனை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆகவே இப்படி முழுமையான சப்போர்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கிறபடியால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்வதை இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெதன்யாகு அவர்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இன்றைய தினம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில சீஸ்பயரை கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தையானது நடைபெறப் போகின்றது. அதாவது August 15 இன்றைய தினம்தான் அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் ஒன்றாக இணைந்து இந்த இரு நாட்டுக்கிடையிலான பேச்சுவார்த்தையை நடத்தப் போகிறார்கள். இப்படி இருக்கையில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காண்டு இஸ்ரேல் தரப்பிலிருந்து அனைத்து பிரதிநிதிகளையும் அனுப்புகிறோம் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதிலிருந்து நெதன்யாகு அவர்களோடு ட்ரம்ப் அவர்கள் பேசின பிறகு நெதன்யாகுக்கு மனமாற்றமானது ஏற்பட்டிருக்கு என்றே சொல்ல முடியும். ஒரு பக்கம் அமெரிக்காவோட ஜோ பைடன் அரசாங்கம் இந்த போரில் பொன்னுத்தத்தை கொண்டு வரணும், சீஸ்பயரை கொண்டு வரணும் என்றதுக்காண்டு இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் அப்படி சீஸ்பயரை கொண்டு வராட்டி இந்த போரானது பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு போராக மாறும். இது அமெரிக்காவுக்கு தெரியும். இதனால தான் அமெரிக்காவோட ஜோ பைடன் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு அதிக அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இந்த போரை முடிக்கணும், பணிக்கையில் பரிமாற்றம் செய்வதில் ஈடுபடணும் என்றது காண்டி நெதன்யாகு அவர்களோட பொன்கோல் வழியாக பேசி அவருக்கு இதற்கான வேண்டுகோளை முன்வைத்திருக்கார். இதனால் நெதன்யாகு அவர்கள் மனம் மாறக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்படி இவர்கள் மனம் மாறி இந்த அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றது என்றால் இப்போது காசப்பகுதியில் கொல்லப்படுகின்ற மக்களை விட இன்னுமே அதிகமான மக்கள் கொல்ல
நாங்கள் எந்தவிதமான அமைதி பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான அறிவுறுத்தலான வந்த பிறகும் இஸ்ரேல் காசா பகுதியில் நிறைய தாக்குதலை மேற்கொண்டு நிறைய அப்பாவி பொதுமக்களை கொலை பண்ணி இருக்கிறார்கள். அதுவும் இஸ்கூல் மீது தாக்குதலை மேற்கொண்டு 100 அதிகமான பெண்களையும் குழந்தைகளையும் இஸ்ரேல் கொலை பண்ணி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் கூட காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் 35 அதிகமான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 40 அதிகமான குழந்தைகளும் பெண்களும் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியிலும் வெளியே வந்திருக்கு. ஆகவே அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெறுவதாக இருந்தால் இஸ்ரேல் இப்படியான தாக்குதலை காசா பகுதியில் செய்திருக்க கூடாது. பட் இஸ்ரேல் செய்திருக்கிறார்கள். இதனால் ஹமாஸ் தரப்பிலிருந்து இந்த பணி கைதிகள் பரிமாற்றத்துக்காக இருக்கட்டும், இந்த போர்நிறுத்த பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், இதில் கலந்து கொள்ள போறதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் 2 போரில் பயன்படுத்தப்பட்ட குண்டுகளை விட பல மடங்கு அதிகமாக இருக்கின்ற செய்தியிலும் வெளியே வந்திருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் பல அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான அதிக அளவான வெப்பன்ஸை தொடர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். 18.8 பில்லியனுக்கும் அதிகமான வெப்பன்ஸை கொடுப்பதற்கான அனுமதியையும் அமெரிக்காவோட ஜோ பைடன் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே 2 ஏமனி பயன்படுத்திய வெப்பன்ஸை விட, உலகம் பயன்படுத்திய வெப்பன்ஸை விட, அதாவது உலக நாடுகள் பயன்படுத்திய குண்டுகளை விட இப்போது அதிகமான குண்டுகளை காசா பகுதியில் இஸ்ரேல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பட் 2 ஹிட்லரை சர்வாதிகாரி என்று சொன்னார்கள், போர்க்குற்றவாளி என்று சொன்னார்கள். பட் இப்போது இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற போரில் இஸ்ரேலை போர்க்குற்றவாளி என்று யாருமே சொல்லல, நெத்தன்யாங்குவை போர்க்குற்றவாளி என்று யாருமே சொல்லல. ஆகவே 2 இடையில வித்தியாசங்களை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 பயன்படுத்தப்பட்ட குண்டுகளை விட இஸ்ரேல் காசா பகுதியில் அதிக அளவான குண்டுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் யார் இதில் குற்றவாளிகள், யாருடைய குற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பதை நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்கள். பட் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு தேவையான ஒப்பன்ஸை அமெரிக்கா கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்காவோட ஹை ரேங்கின் செக்யூரிட்டி டெலிகேஷன் ஈரானுக்கு விசிட் பண்ணி ஈரானோட சுப்ரீம் லீடரை மீட் பண்ணி பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற பதட்டத்தை குறைப்பதற்காண்டி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார் என்ற செய்திகளை குவைத்தோட நியூஸ் பேப்பரானது வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி இவர் விசிட் பண்ணி ஈரானோட சுப்ரீம் லீடர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், இஸ்ரேலோட மொசாட் உளவமைப்பானது ஹமாஸோட தலைவரை கொலை பண்ணி ஜோ பைடன் அரசாங்கத்தை இருள மூழ்கடித்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த பதட்டத்தை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் அவர் என்ன பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார் என்பதற்கான செய்திகள் எதுவுமே வெளியே வரல. பட் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ள போற பதிலடி தாக்குதலை நிறுத்தணும் என்றதுக்காண்டியும் போருக்கான பதட்டம் மிடில் ஈஸ்டில் இந்த போரானது மிகப்பெருசாக மாறிவிடக்கூடாது என்றதுக்காண்டியும் தான் அமெரிக்காவோட முக்கியமான கை ரேங்கின் டெலிகேஷன் ஈரானுக்கு விசிட் பண்ணி ஈரானோட சுப்ரீம் லீடரை மீட் பண்ணி இருக்கார். ஆகவே ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை செய்யக்கூடாது என்றால் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபரை அமெரிக்கா கொடுத்தே ஆகணும். ஈரானுக்கு சார்பான முடிவை அமெரிக்கா கட்டாயம் எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை செய்யாமல் இருப்பார்கள். பட் இவ்வளவு நாளுமே பில்டப்பை கொடுத்துட்டு ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை செய்ய மாட்டோம் என்று பின்வாங்கினார்கள் என்றால் அது ஈரானுக்கு அவமானம். இதனால் ஈரான் அமெரிக்காட்ட இன்னொரு கோரிக்கையை முன்வைப்பார்கள், நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான சிறிய அளவிலான பதிலடி தாக்குதலை மட்டும்
பதிலடியும் செய்கிறோம், மற்றபடி மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை செய்யக்கூடாது என்றால் நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒப்பரை முன்வைக்கணும் என்று சொல்வார்கள். ஈரான் சொல்வதை அமெரிக்கா கேட்கணும் என்று சொல்வார்கள். ஆகவே ஈரான் கட்டாயம் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை செய்தே ஆவார்கள். பட் அந்த பதிலடி தாக்குதல் மிக பெருசாக இருக்கணுமா அல்லது சிறுசாக இருக்கணுமா என்பதுதான் இப்போது இருக்கிற கேள்வியாக இருக்கு. அதுக்காகத்தான் அமெரிக்காவோட டெலிகேஷனும் ஈரானுக்கு விசிட் பண்ணி ஈரானோட சுப்ரீம் லீடரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார். ஆகவே இந்த பேச்சுவார்த்தையானது வெற்றி அளித்தது என்றால் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ளப்போற தாக்குதலானது சின்னதாக இருக்கும். பட் இந்த பேச்சுவார்த்தையானது தோல்வி அடைந்திருந்தால் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ளப்போற தாக்குதல் ரொம்ப பெருசாக இருக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. பட் ஈரான் தரப்பில் இந்த அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்களா என்பது ஒரு சந்தேகமாக இருந்தது. பட் இப்போது பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றிருக்கு என்பதும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு என்று சொல்ல முடியும். சவுதி அரேபியா இஸ்ரேலோட நோமனைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபட்டார்கள் என்றால் சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸனுடைய உயிருக்கு ஆபத்தானது இருக்கு என்று சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸ் அமெரிக்காவோட காங்கிரஸ் ஒபிசியல்கிட்ட சொன்னதாக பொலிட்டிக்கோவானது செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த பிறகு பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுக்கும் வரையுமே இஸ்ரேலோட நோர்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லி இஸ்ரேலுடனான நோர்மலைசேஷன் உடன்படிக்கையை சவுதி அரேபியா தரப்பில் இருந்து இடைநிறுத்தி இருந்தார்கள். ஏற்கனவே அமெரிக்காவோட பிரசிடண்டாக முன்னா பிரசிடண்டாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்தான் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நோர்மலைசேஷன் உடன்படிக்கையை ஏற்படுத்தணும் என்பதற்காண்டி ஐதராபாத் பாடுபட்டு நிறைய நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தார். இதற்காண்டி சவுதி அரேபியாவுக்கு நிறைய ஒப்பேசை அமெரிக்கா வளர்ந்து கொடுத்திருந்தார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி அமெரிக்கா தரப்பிலிருந்து கடுமையான நடவடிக்கைகள் ஈடுபட்ட பிறகுதான் சவுதி அரேபியா இஸ்ரேலோட நோர்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடுவதற்கு முன் வந்திருந்தார்கள். இப்படி இருக்கையில் தான் இஸ்ரேல் பாலஸ்தீன் போராட்டம் இடம்பெற்ற பிறகு இஸ்ரேலோட நோர்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடுவதில் இருந்து சவுதி அரேபியாவானது பின்வாங்கி இருந்தார்கள். பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுத்தா மட்டும்தான் இஸ்ரேலோட நோர்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடுவோம் என்று சவுதி அரேபியா தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் சவுதி அரேபியா இஸ்ரேலோட நோர்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபட்டார்கள் என்றால் இஸ்ரேலை தனி நாடாக அங்கே இருப்பார்கள். இதனால் பாலஸ்தீனம் என்ற தனி நாடு இருந்ததுக்கான அடையாளமே தெரியாமல் போய்விடும். அது மட்டுமில்லாமல் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் செய்த கொடூரங்களுக்கு இஸ்ரேலுக்கு எந்தவிதமான தண்டனையும் கிடைக்காமல் போய்விடும். ஆகவே இப்படி சவுதி அரேபியா செய்கிறது சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸனுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் மற்ற அரபுலக நாடுகள் சவுதி அரேபியா மேலும் மிகப்பெரிய கோபத்தில் இருப்பார்கள். அண்ட் நிறைய கிளர்ச்சி அமைப்புகள் சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸ் மேலும் நிறைய கோபத்தில் இருப்பார்கள். இதனால் சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸை கொலை பண்ணுற முயற்சியிலையும் நிறைய கிளர்ச்சி அமைப்புகள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்படி இவருக்கு எதிரான கொலை முயற்சி மட்டும் இடம்பெறுவது மட்டுமில்லாமல் சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்களும் சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸுக்கு எதிராக திசை திரும்புவார்கள். இதனால் சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய போராட்டங்கள் இடம்பெற்று சவுதி அரேபியாவில் இருக்கின்ற மன்னராட்சியானது கவுக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஆகவே இஸ்ரேலோட நோர்மலைசேஷன் உடன்படிக்கையில் சவுதி அரேபியா ஈடுபட்டார்கள் என்றால் அது சவுதி அரேபியாவோட அழிவுக்கு தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்ல முடியும். அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறும் வரையுமே ரஷ்யாவோட குரூக்ஸ்ரீயன்ல உக்ரைன் மீக்குழு ரோபென்ஸ் தாக்குதலை தொடர்ந்து நடத்தணும். இதற்காண்டி என்ன விலையை கொடுத்தாலும் பரவாயில்லை. பட் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறும் வரையும் ரஷ்யாவோட குரூக்ஸ்ரீயன்ல தொடர்ந்து ஒபென்ஸ் தாக்குதலை மேற்கொள்ளணும் என்று உக்ரைனோட ராணுவத்துக்கு உக்ரைனோட முன்னாள் பிரசிடென்டாக இருக்கிற செலன்ஸ் அவர்கள் ஓடரை போட்டிருக்கார் என்ற செய்தியில் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, செலன்ஸ் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஜோ பைடன் அவர்களுக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் போட்டியிடுகிறார். இதில் கமலா ஹாரிஸ் அவர்கள் வெற்றி பெற்றார் என்றால் கட்டாயம் உக்ரைனுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்டை கொடுப்பார்கள். அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றார் என்றால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட சொல்லி இரண்டு நாடுகளுக்கும் அழைப்பை விடுப்பார். உக்ரைனையும் அழைப்பார்கள், அதே நேரத்தில் ரஷ்யாவையும் அழைப்பார்கள். அப்படி ரஷ்யா இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருந்தார்கள் என்றால் உக்ரைனுக்கு தேவையான அதிகளவான ஒப்பன்ஸை அமெரிக்கா வாழ்ந்து கொடுப்பார்கள். இதனை ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஏற்கனவே ரஷ்யாவோட பிரசிடென்டாக இருக்கிற புடின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார், உக்ரைனோட இனி எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையும் நாங்கள் ஈடுபட போவதில்லை, உக்ரைன் முழுமையாக சரணடையும் வரையுமே இந்த போரை செய்ய போறோம் என்று சொல்லியிருந்தார். ஆகவே இதற்காண்டிதான் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் இடம்பெறும் வரையுமே இந்த ஒபென்ஸ் தாக்குதலை செய்யணும் என்று செலன்ஸ் அவர்கள் ஓடரை போட்டிருக்கார். அப்படி செய்தால் மட்டும்தான் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது உக்ரைன் சைடில் ஒரு வெயிட்டானது இருக்கும், உக்ரைனோட கையில் ஒரு வெயிட்டானது இருக்கும். ஆகவே ரஷ்ய தரப்பில் இந்த என்னதான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வராட்டியும் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெற்று ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற ரஷ்யாவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார். அப்படி ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வராட்டி அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு அதிகளவான ஆயுதங்களை கொடுப்பார்கள். ஆகவே அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெற்று அதில் யார் வெற்றி பெற்றாலும் அது உக்ரைனுக்கு நல்லதாகத்தான் இருக்கும். இதற்காண்டித்தான்
அமெரிக்காவோட பிரசிடன்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறும் வரையுமே இந்த ஒபென்சி தாக்குதலை மேற்கொள்ளணும் என்று உக்ரைனோட ராணுவத்துக்கு செலின்ஸ் அவர்கள் ஓர்டரை போட்டிருக்கார். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ரஷ்யா தரப்புலேருந்து இனி அமைதி பேச்சுவார்த்தையானது கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். அதுவே உக்ரைன் தொடர்ந்து அமெரிக்காவோட பிரசிடன்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறும் வரையுமே இந்த ஒபென்சி தாக்குதலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் கட்டாயம் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு போய்த்தான் ஆகணும். அப்படி ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு போவாட்டியும் அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுப்பார்கள். ஆகவே ஒன்றில் அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற்று உக்ரைனோட கையில் அதிக வெயிட்டானது இருக்கிறபடியால் உக்ரைன் சொல்வது ரஷ்யாவுக்கு வேண்டி இருக்கும். அப்படி இல்லாட்டியும் உக்ரைனுக்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களை அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெறாட்டி உக்ரைனுக்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களை அமெரிக்கா கொடுப்பார்கள். ஆகவே இதில் உக்ரைனுக்கு வெற்றியானது இருக்கும். என்ன நடந்தாலும் அதில் உக்ரைனுக்கு வெற்றி இருக்கும். அதுக்கு உக்ரைன் என்ன செய்யணும்? அமெரிக்காவோட பிரசிடன்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறும் வரையுமே குரூக்ஸ் ரெய்யான தொடர்ந்து ஒபென்சிவ் தாக்குதலை மேற்கொள்ளணும். பட் அவ்வளவு நாளுமே உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்று பார்த்தோம் என்றால் அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கன்றே சொல்ல முடியும். ஏனென்றால் உக்ரைனோட முன்னேற்றத்தை ரஷ்யா இப்போது தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட ராணுவ வீரர்களை குறிவைத்து தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதனால் ஒரு நாளிலேயே உக்ரைன் தரப்பில் இருந்து 200 அதிகமான ராணுவ வீரர்களை உக்ரைன் இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்மட் பர்சனல் கேரியர்ஸ் ஆகி இருக்கட்டும், டேங்கிலாக இருக்கட்டும், அதனைத்தையுமே குறிவைத்து ரஷ்யா தாக்குதலை நடத்துகிறபடியால் உக்ரைனுக்கு தேவையான ஆயுத பற்றாக்குறையிலும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறும் வரையுமே உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்று பார்த்தோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குன்றே சொல்ல முடியும். உக்ரைனுக்கு F-16 பேட்ரியட் ஆனது கிடைச்சிருக்கு. இதனை உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற செலின்ஸ் அவர்களை உறுதிப்படுத்தி இருக்கார். இப்படி இருக்கிற இந்த F-16 பேட்ரியட்டை பேட்ரோலில் ஈடுபடுவதற்கும் ஆண்டி ஏர்கிராஃப்ட் வெப்பன்ஸை பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதனை விட்டுட்டு கிரவுண்டில் இருக்கிற டார்கெட்டை தாக்கியளிப்பதற்காண்டு பயன்படுத்தினார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று நிறைய வல்லுநர்கள் இப்போது செய்தியை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் கிரவுண்டில் இருக்கிற டார்கெட்டை தாக்கி அளிப்பதற்காண்டி உக்ரைன் இந்த F-16 பேட்ரியட்டை பயன்படுத்தினார்கள் என்றால் ரஷ்யாவோட ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டத்திட்ட மாட்டுப்பட்டு அழியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏனென்றால் ரஷ்யா இப்போது அதிகளவாக தங்களுடைய ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய முக்கியமான அசெட்டை பாதுகாப்பதற்காண்டி அதிகளவான ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யா பயன்படுத்துகிறார்கள். இப்படி இருக்கையில் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு மத்தியில் இருக்கிற ஒரு டார்கெட்டை தாக்கி அளிப்பதற்காண்டி உக்ரைன் இந்த F-16 பேட்ரியட்டை பயன்படுத்தினால் ரஷ்யா அதுக்கு எதிராக தங்களுடைய ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுவார்கள். இதனால் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இந்த வருகின்ற மிசைலில் மாட்டுப்பட்டு இந்த F-16 பேட்ரியட் ஆனது அழியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதனால தான் கிரவுன் டார்கெட்டை தாக்கி அளிப்பதற்கான இந்த F-16 பேட்ரியட்டை பயன்படுத்தினால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே உக்ரைனுக்கு 4-5 F-16 பேட்ரியட் தான் கிடைச்சிருக்கு. உக்ரைன் எதிர்பார்த்த மாதிரி 128 F-16 பேட்ரியட்டை இப்போது வரையுமே கிடைக்கல, அதாவது உக்ரைனுக்கு கிடைக்கல. ஆகவே உக்ரைன் தங்கள்கிட்ட இருக்கிற F-16 பேட்ரியட்டை தேவைக்கு மட்டும்தான், அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். டோன்பாஸ் பகுதியில் மட்டுமில்லாமல் உக்ரைனோட ஃப்ரண்ட் லைனில் ரஷ்யா வெகு வெகுமாக முன்னறிக்கிட்டு இருக்கிறார்கள். ரஷ்யா இலக்க உக்ரைன் குழுவின் ஒபென்சி தாக்குதல் ரஷ்யாவோட முன்னேற்றத்தில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல, ரஷ்யாவோட முன்னேற்றத்தையும் தடுத்து நிறுத்தல. தொடர்ந்து ஃப்ரண்ட் லைனில் ரஷ்யா தொடர்ந்து முன்னறிக்கிட்டு தான் இருக்கிறார்கள். இதனால தான் உக்ரைன் என்னதான் ரஷ்யாவோட குரூக் ஸ்ட்ரிங்கில் ஒபென்சி தாக்குதல் மேற்கொண்டாலும் உக்ரைனுக்கு தேவையான ஒபென்சை கொடுக்கணுமா வேணாமா என்ற ஒரு குழப்பத்தில் ஐரோப்பியமானது இருக்கிறார்கள் என்ற செய்திகளை பிரான்ஸ் டைம் ஆனது வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே உக்ரைனுக்கு ஆயுத பற்றாக்குறையானது ஏற்பட்டாலும் மேற்குலக நாடுகள் தொடர்ந்து உக்ரைனுக்கு வெப்பன்ஸை கொடுப்பார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கு. இந்த சம்பவமானது உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலின்ஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கே சொல்ல முடியும். செலின்ஸ் அவர்கள் என்ன நினைச்சார், இப்போது ரஷ்யா ஃப்ரண்ட் லைனில் முன்னறிக்கிட்டு இருக்கிறார்கள், ஆகவே அதில் இந்த உலக நாடுகளோட கவனத்தை திசை திருப்பணும் என்றதுக்காண்டி தான் ரஷ்யாவோட குருக்ஸ்ட்ரீயல் ஒபென்சிவ் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார். இப்படி ரஷ்யாவோட பகுதியில் கைப்பற்றபடியால் உக்ரைனுக்கு தொடர்ந்து மேற்குலக நாடுகள் சப்போர்ட்டை கொடுப்பார்கள், ஐரோப்பிய இந்திய நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுப்பார்கள், பணத்தை கொடுப்பார்கள் தான் செலின்ஸ் அவர்கள் நினைச்சார். அதே மாதிரியே சோசியல் மீடியாவில் உக்ரைன் இப்போது ரஷ்யாவிலேயே ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் என்று மிக பெருசாக பேசியிருந்தார்கள். பட் உக்ரைனுக்கு தேவையான ஒப்பன்ஸை உலக நாடுகள் கொடுத்தார்கள், அமைக்குழு நாடுகளாக இருக்கட்டும், நேட்டோ நாடுகளாக இருக்கட்டும், ஐரோப்பிய இந்திய நாடுகளாக இருக்கட்டும், இவர்கள் கொடுத்தார்களா என்று பார்த்தோம் என்றால் இப்போ வரையுமே அதிகமான ஒப்பன்ஸை உக்ரைனுக்கு அவர்கள் கொடுக்கல, உக்ரைனுக்கு கொடுக்கிறதா வேணாமா என்று தான் யோசிச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே செலின்ஸ் அவர்களுக்கு இந்த ஒப்பன்ஸ் தாக்குதலில் தோல்விதான் ஏற்பட்டிருக்கு என்றே சொல்ல முடியும். ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாலி மற்றும் நையரனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்களோட
மீட்டிங்களில் ஈடுபட்டிருக்கார். இப்படி மீட்டிங்களில் ஈடுபடும் போது டிபன் செக்டரை பற்றியும் அதே நேரத்தில் சென்டர் அமெரிக்காவுடைய செக்யூரிட்டியை பற்றியும் பேசியிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. ஆகவே என்னதான் உக்ரைன் ரஷ்யாவோட எல்லைக்கு நுழைந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் ரஷ்யா இப்போது ஆப்பிரிக்காவில் தங்களுடைய நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். தங்களுடைய ஸ்ட்ரென்தனை ஆப்பிரிக்காவில் நிரூபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். மேற்குலக நாடுகள் உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவை திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்பது ரஷ்யாவுக்கு தெரியும். பட் ரஷ்யா உக்ரைனில் போர் செய்வது மட்டுமில்லாமல் மேற்குலக நாடுகளுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு மேற்குலக நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவது மட்டுமில்லாமல் ஆப்பிரிக்காவிலும் தங்களுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால தான் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நயன் மற்றும் மாலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரோட மீட்டிங்கில் ஈடுபட்டிருக்கார். ஆகவே இதன் மூலம் ரஷ்யாவுடைய ஆதிக்கமானது இன்னுமே ஆப்பிரிக்காவில் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கு என்று சொல்ல முடியும். இதே நேரத்தில் லிபியாவோட இராணுவத்தோடு இணைந்து ரஷ்யாவுடைய வேக்னா குழுவோட இராணுவ வீரர்கள் மிகப்பெரிய ஆபரேஷனில் ஈடுபடுவதற்காண்டி தயாராகிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியிலும் வெளியே வந்திருக்கு. இதன் மூலம் லிபியாவில் ரஷ்யாவோட ஆதிக்கமானது ரொம்பவே அதிகமாக மாறிக்கொண்டிருக்கு. லிபியாவும் ரஷ்யா பக்கம் திசை திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். ஆகவே இதில் இருந்தே ஆப்பிரிக்காவில் ரஷ்யாவோட ஆதிக்கம் மற்றும் செல்வாக்கானது ரொம்பவே அதிகமாக மாறிக்கொண்டிருக்கு என்றே சொல்ல முடியும். மேற்குலக நாடுகள் ஆப்பிரிக்காவில் ஆதிக்கத்தை செலுத்தியதுக்கும் ரஷ்யா ஆப்பிரிக்காவில் ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. மேற்குலக நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளை அடிமையாகத்தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மதிப்பை கொடுக்க மாட்டார்கள், மரியாதையும் கொடுக்க மாட்டார்கள். பட் ரஷ்யா அப்படி கிடையாது. ரஷ்யா என்னதான் தங்களுடைய ஆதிக்கத்தை ஆப்பிரிக்காவில் நிலைநிறுத்தி இருந்தாலும் ஆப்பிரிக்க நாடுகளை தங்களுடைய நண்பர்களாகத்தான் பார்க்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடுகளுக்குரிய மரியாதையை ரஷ்யா கொடுக்கிறார்கள். இதுதான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வித்தியாசமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான். ஆப்பிரிக்காவில் ரஷ்யாவோட ஆதிக்கமானது ரொம்பவே அதிகமாக மாறுவதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.